அன்பே சிவம், நான் உங்கள் மெய்யரி சுகுமார். தூங்கி எழும்போது எந்த பக்கமாக சாய்ந்து எழ வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. பாருங்கள், தூக்கம் என்பது ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய வரம்ங்க. நல்ல தூக்கம், ஆழ்ந்த தூக்கம் ஒரு மனிதனை புத்துணர்வாக வைத்திருக்கும். ஒவ்வொரு நாளும் வந்து புத்துணர்வாக தூங்குவதற்கு முந்தைய நாள் வந்து ஒரு மனிதன் நிம்மதியாக ஆழ்ந்து தூங்கியிருக்க வேணும் இல்லைங்களா. தூக்கத்தில் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய செல்களில் வந்து புதுப்பித்தல் நடக்குதுங்க. மெட்டபாலிசம் அப்படிங்கிற வளர்ச்சிதை மாற்றம் நடக்குது, ரிப்பேர் வேலைகளை நடக்குது. அதனால் தூக்கம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று இல்லைங்களா. அதில் எப்படி படுத்து எப்படி எழ வேண்டும், தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் அதாவது தூங்கி எழுந்ததுக்கப்புறம் வந்து நாம் எப்படி செய்ய வேண்டும் என்பதைத்தான் நம்ம இதில் நம்ம பார்க்க போகிறோங்க. பாருங்கள், முதல் பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம படுக்கும்போதும் சரி எழுந்துக்கும் போதும் சரிங்க, மட்டமலாக்கா படுத்துக்கிறோன்னு சொல்லுவாங்க, அப்படியே தொப்புன்னு விழறது, அப்படியே எழுந்துக்கிறது, இந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா. இந்த மாதிரி பணியை ஒருபோதும் செய்யக்கூடாது. நம்முடைய உடல் இரத்த ஓட்டம், நம்முடைய உடம்புன்னு இருக்கக்கூடிய ஒரு சமச்சீரான ஒரு தன்மை இருக்குது இல்லைங்களா, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தடைப்படும். ஒரு லகுவான தன்மையில் இருக்கிறது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு முரட்டுத்தனமாக நம்ம ஏதோ போய் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியான ஒரு வேலை செய்யும். அதனால் அப்படியே தொப்புன்னு விழுந்து படுத்துக்கிறதோ அப்படியே ஸ்ட்ரைட்டாக எழுந்துக்கிறதோ வந்து கூடாதுங்க. அதனால் இது முதல் பாயிண்ட். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, குப்பரப்படுத்து தூங்கக்கூடாதுங்க. முதல்ல சில பேர் வந்து பார்த்திங்கன்னா தூங்குறதே குப்பரப்படுத்து தூங்கினா தான் நல்லா தூக்கம் வருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. குப்பரப்படுத்து ஒரு பொழுதும் தூங்கக்கூடாது. பாருங்கள், ஏதோ கொஞ்சம் நேரத்துக்கு ரிலாக்ஸாக இருந்து குப்பராக படுத்துட்டு தூங்கினா நல்லா இருக்குன்னு தோணுதா, அது கொஞ்சம் நேரமாக இருக்கலாம். என்ன சொல்கிறேங்க, முழு தூக்கமே ஒரு முழு இரவு முழுவதுமே குப்பரப்படுத்துட்டு தான் தூங்கணும்னு நமக்கு தோணுது அப்படின்னா நம்முடைய நுரையீரல், இருதயம், இந்த ராஜ உறுப்புகள் எல்லாம் அழுத்தி கொண்டே இருக்கும். அதற்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போதிய அளவுக்கு ஒரு விலாசம் இருக்காது, ரொம்ப டைட்டாக இருக்குது இல்லையா. ஒரு அழுத்தி வச்சுட்டே இருந்து ஒரு மனிதை பிடிச்சி அமுத்தி வச்சுட்டு டைட்டாக பிடிச்சி வச்சுட்டு அவனை சுதந்திரமாக வேலை செய்யும் சொல்லி சொன்னால் எப்படி செய்வான், முடியாது இல்லையா. அது மாதிரி நம்முடைய ராஜ உறுப்புகளெல்லாம் குப்பரப்படுத்திக்கும் போது எல்லாமே அழுத்தத்தில் இருக்கும், அழுந்தி கிடக்கும். அழுந்தி இருக்கும்போது அதனால் ஃப்ரீயாக இயங்கவே முடியாது. அதனால் குப்பரப்படுத்து தூங்குவது கூடாது. ரைட். அதுக்கடுத்தது மூன்றாவதுன்னு பாருங்கள், உடம்பு கை கால் எல்லாமே வந்து தளர்வாக நீட்டுவதற்கு. இப்போ கையின்னு வச்சுக்கங்களேன், இப்போ இந்த பொசிஷனில் தான் வச்சுட்டு தூங்குவேன், இந்த மாதிரி டைட்டாக வச்சுக்குவேன், ஒரு கழித்து வச்சுக்குவேன், இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ரொம்ப ஃப்ரீயாக நல்லா தளர்வாக வைத்து கொண்டு கை கால் எல்லாமே ரொம்ப தளர்வு நிலையில் வைத்து கொண்டு தூங்க வேண்டுங்க. பாருங்கள், பக்கத்தில் இருக்கிற ஒரு மனிதன் வந்து ரொம்ப நெருக்கிட்டு தூங்கினா கூட ஒரு மனிதனால் நிம்மதியாக தூங்க முடியாது இல்லைங்களா. அதனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் போதிய இடைவெளி வேணும். குறிப்பாக உங்கள் உடல் பாகங்கள்லாம் தளர்வு நிலையில் வைத்து கொண்டு தூங்குவதற்கு என்ன வசதியோ அந்த மாதிரி வைத்து தூங்க வேண்டும். அது மூணாவது பாயிண்ட். அதுக்கடுத்து பாருங்கள், இந்த பக்கம் வந்து தலை வைங்க, அந்த பக்கம் தலை வைங்க அப்படின்னு ஒரு இது இருக்குது. பாருங்கள், சுத்திர பூமியில் தெற்கு வடக்கே கிடையாதுங்க. முதல்ல கிழக்கு திசை வந்து பாருங்கள் சூரியனால் தீர்மானிக்கப்படுகிறது. சுற்றக்கூடிய பூமியில் வந்து வடக்கு திசையினோ தெற்கு திசையினோ ஒன்றும் கிடையாதுங்க. இது நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் நம்ம எந்த பக்கமாக தலை வைக்கிறோம் அப்படின்னு குழம்புறதுலேயும் நிறைய நேரம் ஓடி போயிடுது, பாதி ராத்திரி ஓடி போயிடுது. அப்புறம் எப்போ தூங்குறது, நீங்கள் தூக்கம் வருதா, எந்த பக்கம் தலை வச்சு தூங்கினாலும் நல்லா தூக்கம் வருதா, அது தூக்கம்தான் முக்கியம், எந்த திசைங்கிறது முக்கியம் கிடையாதுங்க. அதான் திரும்ப சொல்கிறேன், சுத்திர பூமியில் தெக்க வடக்கு கிடையாதுங்க. அதனால் அதை குறித்து ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்காதிங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், இடது பக்கமாக சரிந்து படுங்க, வலது பக்கமாக சரிந்து எழுந்துக்குங்க. ஒரு வேளை நான் இடது பக்கம் வலது பக்கமில் தூக்க கலக்கத்தில் என்னால் சரியாக பண்ண முடியலைங்க, கவனிக்க முடியல அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு பக்கமாக சரிந்து படுத்துக்கங்க. அதே மாதிரி எழுந்துக்கும் போதும் ஒரு பக்கமாக சரிந்து எழுந்துக்குங்க. என்ன, படுத்துக்கும் போதும் எழுந்துக்கும் போதும் ஒரு நிதானத்தை கடைபிடிங்க. என்ன சொல்கிற, ரொம்ப வேக வேகமாக என்ன பதட்டமாக படபடப்பாக பரபரப்பாகலாம் அந்த தூக்கத்தை கலைச்சிட்டு எழுந்துக்கக்கூடாது. தூங்க போகும்போதும் அப்படி தான், ஒரு நிதானமான இதில் வந்து போய் தொப்புன்னு விழுகாமல் ஒரு பக்கமாக சரிந்து படுத்துக்கொள்ளுங்கள். அது இடது பக்கமாக சரிந்து படுத்துக்குங்க. அதே மாதிரி எழுந்துக்கு போதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கமாக ஒரு கழித்து படுத்து திரும்பி அப்புறம் எழுந்துக்குங்க, நிதானமாக எழுந்தாமருங்க. இப்படி ஒரு அழகான தூக்கத்தை மேற்கொள்ளுங்கள். உடம்பு மனசு எல்லாமே புத்துணர்வு அடையும், உடம்பு ஆரோக்கியம் அடையும், மனசு ஆரோக்கியம் அடையும். நன்றி.